ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சூப்பரான, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொடி ரெசிபி, முருங்கைக்கீரை பொடி தான் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் அதுக்கு இங்கே ஒரு கப் நிறைய முருங்கைக்கீரையை நல்லா உருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கழுவிட்டு காய வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்து இதை கழுவிடலாம். கழுவிட்டு தண்ணி இல்லாமல் இருத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அப்புறம் நான் இதை காய வைக்க போகிறேன். ஒரு காட்டன் கிளாத்தில் நான் அந்த கழுவுன முருங்கைக்கீரையை எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு அந்த துணியை எடுத்து நல்லா இது மேலே இருக்க தண்ணி அப்படியே தொடச்சிடுறேன். இந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிரும். இந்த மாதிரி இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் தொடச்சிட்டு ஃபேனில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டோம் அப்படின்னோன்னா கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ இது இங்கே நல்லா காயட்டும், காஞ்ச பிறகு எடுத்துக்கலாம். அடுத்து நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ இது கூட 1 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் கிட்ட வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் எள்ளு. நான் வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு ரெண்டையும் ஒரே டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன், அதனால தான் இங்கே கொஞ்சம் மிக்சிங்காக இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து இது கூட காரத்துக்கு ஏற்ற அளவு காஞ்ச மிளகாய், 5 காஞ்ச மிளகாய், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், இதையும் சேர்த்துப்போம். இப்போ ஓரளவுக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கு. இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடுறேன். இதை ஆறின பிறகு நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதே பேனில் நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரை எடுத்து சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், முருங்கைக்கீரை நல்லா காஞ்சு ட்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட அதில் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்துட்டு அப்புறமா நம்ம லைட்டாக இந்த மாதிரி கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே இந்த கடாயில் நம்ம எல்லாம் வறுக்கும் போது லைட்டாக ஆயில் இருக்குது, அதுவே போதும். ஆயில் எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்படியே இந்த முருங்கைக்கீரையை போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். நல்லா ஒரு 5-8 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிட்டு ஒரு இலையாக நல்லா உதிரியாக இந்த மாதிரி உங்களுக்கு கலர் மாறி வரும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துப்போம். அரைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே இதை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்து இன்னொரு டைம் அரைச்சிப்போம். இப்போ நான் முருங்கைக்கீரையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், நமக்கு அருமையாக அந்த முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுட்டு சாதம், சுடு சாதத்தில் 1-2 டீஸ்பூன் போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அயான் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க இதை ரெகுலராக எடுத்துட்டோன்னா ரொம்பவே நல்லது. நம்ம எப்பவும் சாதம் போட்டு குழம்பெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ இந்த முருங்கைக்கீரை பொடி சாப்பிட்டுட்டு அப்புறமா சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் முருங்கைக்கீரை பொடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மனை ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.